லக்னோவில் ஓடும் முறைகளில் பெண் பயணி மீது மதுபோதையில் சிறுநீர் கழித்த ரயில்வே டிக்கெட் பரிசோதகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமிர்தசரஸ் நகரில் இருந்து கொல்கத்தாவுக்கு சென்ற அகல் தாக் விரைவு ரயிலில் பயணம் செய்த பெண் மீது பீகாரைச் சேர்ந்த டிக்கெட் பரிசோதகர் முன்னாகுமார் போதையில் சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட அந்த பெண் கூச்சலிட்டதை அடுத்து சக பயணிகள் அவரை பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து அறிந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் டிக்கெட் பரிசோதகர் முன்னாகுமாரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்.